டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரையறுகிறது. இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான வயது உச்ச வரம்பு அப்படின்றத அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ முன்னாடியே இது வந்து சொன்ன தகவல் தான், இருந்தாலும் நிறைய நண்பர்கள் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறையா பேர் கரெக்டாக அந்த ஏஜில் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்னால ஏஜ் லிமிட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த தகவல்களை பார்த்துருவோம். பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரர் வெளியிட்ட அரசாணை. தமிழகத்தில் அரசு பள்ளி நேரடி பணி நியமன நியமனத்திற்கான உச்ச வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 40 என்றும் இதனப்பிரிவினருக்கு 45 என்றும் நிர்ணயம் செய்து 2020 அரசாணை வெளியிடப்பட்டது. அதாவது 2020 வந்த அரசாணை இது. ஸோ இதனால் இப்போ வந்து ஏஜ் லிமிட் இது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் என்ன தகவல் அப்படின்றது தெரியும். அதன்பின் 2023 இந்த உச்ச வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 45 வயது, இதர பிரிவினருக்கு 50 வயது என சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டும் உயர்நீதிமன்ற அரசாணை வெளியிடப்பட்டது. இதன் அறிவிப்பு தற்போது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு மட்டும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெட் ஆசிரியர் உள்ளிட்ட பல சங்கங்கள் சென்னை ஐடிபிஐ வளாகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடந்த அக்டோபர் 4 சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஸோ இது வந்து அக்டோபர் மாதம் வரையும் நடந்த ஒரு நிகழ்வுகள். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது முழுமையான தகவல்களோடு தெரியும். அதில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்துள்ள நபர்களுக்கு உச்ச வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 53. அதாவது பொதுப்பிரிவினர் அப்படின்னா 53 ப்ளஸ் இதர பிரிவினருக்கு 58, மீதி இருக்கிறவங்களுக்கு 58, பொதுவில் 53, இதர பிரிவினர். இதர பிரிவினர்னால் நீங்கள் எதில் வேணாலும் வரலாம், வந்தீங்க அப்படின்னா 58 வயது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை செயல்படுத்தும் விதமாக எல்லா வகை ஆசிரியர் நேரடி பணி நியமனம் தொடர்பாக உச்ச வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 53, இதர பிரிவினருக்கு 58 என நிர்ணயித்து உத்தரவிடப்பட்டது. ஸோ இதுதான் இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்றது. பொதுப்பிரிவினருக்கு 53, இதர பிரிவினர். இதர பிரிவினர்னால் நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 58 அப்படின்றது தான். ஜென்ரலில் போட்டி போடுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 53 வயது அப்படின்றது. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் இதுலேயும் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.